ஐ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பயில்வான் ரங்கநாதன். ஸோ விஜயகாந்தோட சமீபத்திய ஃபோட்டோ பார்த்தீங்களா? இவரோட உடல்நிலை வந்து இந்த அளவுக்கு மாறி இருக்கிறதுக்கான உண்மையான காரணம் என்ன? உண்மையான காரணம் உற்சாகப்பணம் தான், வேற ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக அவர் சாப்பிட்டதனுடைய விளைவு தான் தவிர அது எல்லாருக்குமே தெரியும். அவங்க வீட்லேயும் தெரியும், அவங்க எல்லாருக்கும். விஜயகாந்த் கொஞ்சம் உற்சாகப்பணம் அறந்துருவர், பப்ளிக் மீட்டிங்கில் நாக்க துருத்துறவருங்கிறது தெரியும். ஆனால் இது ரெண்டு லைன் தான், மீதி உள்ளதெல்லாம் விஜயகாந்த் மாதிரி ஒரு நல்ல மனிதரை பார்க்கவே முடியாது. நான் வந்து ஒரு எம்ஜிஆருடைய வெறியன். எம்ஜிஆர் மாதிரி அடுத்தது யாருன்னா தமிழ் சினிமாவில் கேப்டன் விஜயகாந்த் தான். கேப்டன் விஜயகாந்தை பற்றி தனியாகவே எபிசோடு பண்ணணும். ஏன்னா அதிகமான திரை இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியவர் கேப்டன் விஜயகாந்த். அப்போல்லாம் திரைப்பட கல்லூரி மாணவர்கள், திரைப்பட கல்லூரி வட்டதாரிகளில் யாரும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. துணிஞ்சு வாய்ப்பு கொடுத்தாங்க. அவருக்கு எல்லாருக்கும் வெற்றி படங்களை கொடுத்தவர் இன்றைய பெப்சி தலைவர் இயக்குனர் ஆர்கே செல்வமணி அறிமுகப்படுத்தினவர் விஜயகாந்த் தான். அது மட்டும் இல்லை, பல இயக்குநர்களுக்கு, துணை இயக்குநர்களுக்கு, அறிமுக நடிகர்களுக்கு ரோஹினி லாட்ஜில் விஜயகாந்த் இருக்கும்போது காலையில் டிஃபன் ஃப்ரீ, மத்தியான சாப்பாடு ஃப்ரீ, நைட்டு டிஃபன் ஃப்ரீ. எம்ஜிஆர் வீட்டு சமையலறை, சிறைச்சாலையினுடைய சமையலறை, கேப்டன் விஜயகாந்தோடைய சமையலறை, மூணு சமையலறையும் தான் எப்போ பார்த்தாலும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அடுப்பு அணையவே அணையாது. எப்படி எம்ஜிஆர் வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்பாரோ அதே மாதிரி கேப்டன் படங்களில் நான் பல படங்கள் நடிச்சிருக்கேன். அதிகமான ஊர்வனை, பறப்பனை, நீந்துவனை, எல்லாம் மீன், கறி, முட்டை எல்லாம் கொடுத்த ஒரே ஆள் விஜயகாந்த் தான். அவருடைய கம்பெனி சாப்பாடுனா அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி பல வெற்றி படங்களை மட்டும் கொடுக்கல, ஃபைட்டிங்கில் எம்ஜிஆருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் உண்டு. எம்ஜிஆர் தனி ஸ்டைல்லேருந்து மாறுபட்டு அந்த ஒரு காலை சோத்தில் விட்டு மிதித்து திரும்பி இன்னொரு காலால் உதைப்பார். இதெல்லாம் விஜயகாந்த் ஸ்டைலு யார். அதனால தான் அதேமாதிரி எம்ஜிஆர் மாதிரியே சமூக விழிப்புணர்வு படங்களை நடித்தவர், சமூக விழிப்புணர்வு வசனங்களை பேசினவர், அதிகமாக எம்ஜிஆர் பேசாத அரசியல் வசனங்களை பேசினவர் கேப்டன் விஜயகாந்த். அதனால தான் அந்த நம்பகத்தன்மையோட எதிர்கட்சி தலைவராகவும் பணியாற்றினார் விஜயகாந்த். அதனால் இப்போ உள்ள விஜயகாந்த் கொஞ்சம் அந்த வயதான சிங்கம் போல் வர்றாரு. கஷ்டமாக தான் இருக்கு அவரை பார்க்குறது. ஏன்னா சிங்கம் போல் கர்ஜித்தவர், சிங்கம் போல் நடந்தவர், இப்போ வயதான சிங்கம் போல் காட்சியளிக்கிறார். கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. வெளிநாடு சிகிச்சை பெற்று எங்கள் பத்திரிகையாளர் காட்சியில் அவர் பையனை அறிமுகப்படுத்தினார். அறிமுகப்படுத்தும் போதே அவருடைய நினைவில் கொஞ்சம் ஒரு சர்க்கிள் இருந்ததை பார்த்தேன். பேசிக்கிட்டே இருக்க டக்குன்னு அவருடைய நினைவாற்றல் குறையதை நான் பார்த்தேன். எனக்கே அழுகை வந்துச்சு. ஏன்னா எஸ்எஸ்சி தான் அவர் அறிமுகப்படுத்தினார். எஸ்எஸ்சி அவரை விட இப்போ சமீபத்தில் அவர் அறிக்கை விட்டார் கேப்டன் பார்க்குறதே கஷ்டமாக இருக்குன்னு. அதனால் எம்ஜிஆரும் அப்படி தான், ஆரம்பத்தில் குண்டடிபட்டு குரல் போச்சு, அதுக்கு ஒரு குண்டடி வெளியே எடுத்தாங்க. ஆனாலும் அவருடைய குரல் கம்மனது கம்மனது தான். அதேமாதிரி கடைசியில் அவர் பேச முடியாமல் போனார், டாக்டர் கலைஞர் பேச முடியாமல் போனார். அதேமாதிரி பிறந்தில் நம்ம கருப்பையா அமைப்பினார் அவர்கள் பேச முடியாமல் போனார்கள். இதெல்லாம் வந்து அவங்கவுங்க அனுபவிக்க வேண்டியது அவங்கவுங்க அனுபவித்தாங்க. எம்ஜிஆரும் அவருடைய கடைசி காலத்தில் பேச முடியாமல் தான் இருந்தார். ஏன் டாக்டர் கலைஞரும் பேசுவதற்கான ஆற்றல் இல்லாமல் தான் இருந்தார். அதே மாதிரி தான் நம்முடைய கேப்டனும் இப்போ வந்து கொஞ்சம் பேச முடியாமல் ஒரு அந்த கம்பீரமான ஒரு சிங்கத்தை, இப்போ ஒரு மாதிரி சோர்ந்த சிங்கத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதுக்கு வந்து மற்றவங்களை குறை சொல்கிறது வந்து சரியான விஷயம் இல்லை. அவரே கொஞ்சம் அந்த உற்சாகபானத்தை குறைச்சிருந்தாருன்னா கொஞ்சம் சரியாக இருந்திருக்கும். கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ருப்பார் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாருமே. அப்படி தான் சொல்கிறாங்க. நேர்களே, பரபரப்பான தகவல்களை நான் உங்களுக்கு தொடர்ந்து சந்திக்கும்போது தருவேன். தயவு செஞ்சு ஐ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி, வாழ்க வளமுடன்.